நம்ம அயோடின் உப்புகள் எடுத்துக்கிட்டா தைராய்டு வராதுன்னு சொல்லுவோம். அளவு மீறி நீங்க அயோடின் சத்துக்களை எடுத்துக்கிட்டாலும் இந்த ஹசிமோட்டோ தைராய்டிஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த அயோடின் டெபிஷியன்சி எல்லாம் இப்ப யாருக்குமே கிடையாது. ஏன்னா குழந்தைங்களே இந்த தைராய்டோட லெவல் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் வணக்கம். இந்த தைராய்டு தொந்தரவு, தைராய்டுகளுக்கு மருந்து தேவையா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமே பல வருஷங்களா மருந்துகளை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. சில வியாதிகளை இப்ப ரொம்ப பெருமையா வேற சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு வாக்கிங் போகும்போது கேக்குறேன், ஒரு பெரியவரும் இன்னொரு பெரியவரும் பேசிக்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளவுங்க சுகர் லெவல் நேத்து? எனக்கு 300ங்க. எனக்கு 350. பரவாயில்ல, உங்களோட எனக்கு 50 கம்மியா தான் இருக்கு. என்னமோ கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் கேக்குற மாதிரி கேட்டுட்டு போறாங்க. ஸோ அதே மாதிரி தைராய்டும் லெவல் கொஞ்சம் நார்மலாக இல்லைனாலும் தைராய்டு மாத்திரை எடுத்துக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதுக்குன்னு குறிப்பிட்ட அளவுகள் இருக்குது. அந்த அளவுகளில் மாறுபாடு ஏற்படும் போது மட்டும்தான் நம்ம தைராய்டு மாத்திரை எடுத்துக்கணும். அது எந்த மாதிரி அளவுகள், தைராய்டில் என்னென்ன வகைகள் இருக்குது, இந்த தைராய்டு வந்தால் என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும் அப்படிங்கிறதை பற்றியும், எந்தெந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கணும், எந்தெந்த அளவுகளை மீறி போகும்போது நம்ம மாத்திரைகளை கையாளணும் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் இந்த T3 T4 லெவல்னா என்ன, இந்த TSH னா என்ன, இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம நார்மலாக பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த தைராய்டு அப்படிங்கிறது இந்த கழுத்து பகுதியில் சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு பட்டாம்பூச்சி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு. இந்த கிளாண்ட்லேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் T3 T4 அப்படிங்கிறது. இந்த T3 T4 நம்ம உடம்புல பல வகையான வேலைகளை செய்யும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட இருதய துடிப்பாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட செரிமான மண்டலமாக இருக்கட்டும், எலும்பு வளர்ச்சிகளுக்கும், மூளை வளர்ச்சிகளுக்கும், மசில் கான்ட்ராக்ஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த தைராய்டோட T3 T4 லெவல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இந்த T3 T4 லெவல் கம்மியாகுது அப்படின்னா உங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த T3 T4 லெவல் ரொம்ப அதிகமானுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி வர வாய்ப்பு இருக்கு. ஹைப்போ தைராய்டிசத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படிங்கிறது T3 T4 லெவல் குறையிறதுனால வரக்கூடியதுன்னு சொன்னேன். குழந்தைங்களே இந்த தைராய்டோட லெவல் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட குரோத் ரிட்டார்டேஷன், மென்டல் ரிட்டார்டேஷன், அதாவது உடல் ரீதியான வளர்ச்சியும் மன ரீதியான வளர்ச்சியுமே குன்றி போயிருப்பாங்க. இது குழந்தைகள்ல. வயசானவங்களுக்கு வரக்கூடிய தைராய்டு வியாதிகள் என்னென்ன காரணங்கள்னால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா ரெண்டு காரணங்கள்னால வருது. முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நம்ம செல்களையே நம்மளோட நோய் எதிர்ப்பு ஆற்றலான சொல்லக்கூடிய WBC எல்லாம் சேர்ந்து கொல்ல ஆரம்பிக்கும். இது எதனால நடக்குது அப்படின்னா, இதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா இன்னும் 10 வீடியோ இதை பத்தியே பேசலாம். ஸோ இப்போ இந்த விஷயத்த சிம்பிளா மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய செல்ஸே நம்மளோட தைராய்டு செல்ஸ்க்கு எதிராக மாற ஆரம்பிச்சிடும். அதனால வரக்கூடிய ஹைப்போ தைராய்டிசத்தை ஹசிமோட்டோ தைராய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. நம்ம அயோடின் உப்புகள் எடுத்துக்கிட்டா தைராய்டு வராதுன்னு சொல்லுவோம். அளவு மீறி நீங்க அயோடின் சத்துக்களை எடுத்துக்கிட்டாலும் இந்த ஹசிமோட்டோ தைராய்டிஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் எல்லாரும் பெரும்பாலான சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தைராய்டு வர்றதுக்கு அயோடின் குறைபாடு. இப்பெல்லாம் அயோடின் குறைபாடு யாருக்குமே வர்றது கிடையாது. அதெல்லாம் ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பத்தி தான் இன்னுமே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அயோடின்ங்கிறது தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான எலமெண்ட். இது மட்டும் இல்லாமல் செலினியம் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸும் ரொம்ப முக்கியமான எலமெண்ட். இந்த அயோடின் டெபிஷியன்சி எல்லாம் இப்போ யாருக்குமே கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற சால்ட்லயே அயோடைஸ் சால்ட்டை தான் யூஸ் பண்றோம். அதுல 1/2 டீஸ்பூன் சால்ட்டை நீங்க தினமும் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு தேவையான அயோடின் உடம்புக்கு கிடைச்சிடும். ஸோ அயோடின் டெபிஷியன்சினாலதான் தைராய்டு வருதுங்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5% அளவுக்கு தான் அயோடின் குறைபாடுனால தைராய்டு இப்போ வர ஆரம்பிக்கும். இன்னும் சில காரணங்கள் இருக்கு. வெயிட் கெயின், என்ன சார் சொல்றீங்க, தைராய்டு வந்தா தானே உடல் பருமன் அதிகமாகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்ல இது ஒரு வைஸ் வெர்சா, அதாவது இது வந்தாலும் அது வரலாம், அது வந்தாலும் இது வரலாம். உங்களுக்கு உடல் எடை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களோட அடிப்போஸ் டிஷ்யூ, நம்ம தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய கொழுப்பு பகுதிகள் நம்மளோட TSH, அதாவது தைராய்டை உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்டிமுலேஷன் ஹார்மோனை செயல்பட விடாம தடுத்துரும். இதனாலேயே உங்களுக்கு தைராய்டு லெவல் கம்மியாக நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனால கூட உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வரும். நீங்க அதிகமான எடையில இருக்கிறதுனால வரக்கூடிய தைராய்டு பிரச்சனைகளை நீங்க உடம்பு குறைச்சிங்க அப்படின்னாலே உங்களோட தைராய்டு லெவல் நார்மலுக்கு வந்துடும். ஸோ நீங்க என்னதான் தைராய்டு டேப்லெட் எடுத்துக்கிட்டாலும் உங்களோட எடைகள் குறையவே இல்லை அப்படின்னா
நீங்க உடல் பருமன் அதிகமா இருந்ததுனாலதான் உங்களுக்கு தைராய்டு வந்திருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். உடம்புல எல்லாருமே அயோடின் சத்து கம்மியாகிறதுனால தைராய்டு வரும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் செலினியம் உடம்புல உங்களுக்கு கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு தைராய்டு வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம மூளையில இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு தான் இந்த தைராய்ட ஒரு பாஸ் மாதிரி இருந்து கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு பிட்யூட்ரிலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த T3 T4 லெவல் குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தான் தைராய்டு ஹார்மோன்ஸ் குறையறதுக்குள்ள காரணங்கள். தைராய்டோட லெவல் எப்படி செக் பண்ணணும், T3னா என்ன, T4னா என்ன, TSH எப்படினா என்ன, இது லெவல் எந்த அளவு வரைக்கும் உங்களுக்கு தைராய்டு இருந்தா நீங்க உணவு முறை மூலியமாவே தைராய்ட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலாம், எந்த லெவலுக்கு மேல போகும்போது உங்களுக்கு மருந்து தேவைப்படும் அப்படிங்கறதையும் டீடைலா அடுத்த வீடியோல நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் ஹோமியோபதி மருந்துகள் என்னென்ன பயன்படுத்தலாம் தைராய்டுக்கு அப்படிங்கறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன்.